படம் பண்ணணும்னு சொல்லி எந்த ப்ரொடியூசரும் கியூவில் நிற்கல. ஒரே நடிகரை வச்சு படம் பண்ணணும்னு ப்ரொடியூசர்ஸ்லாம் கியூவில் நிற்கிறாங்க. அந்த நடிகர் விஜய் தான் அப்படின்னு யார் பேசியிருக்கா அப்படின்னா, நடிகர் விஜயோடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் பிஸ்மி தான் இப்படி பேசியிருக்காரு. பிஸ்மி அவர்கள் தொடர்ந்து விஜய்க்காக பேசிக்கிட்டு வர்றாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, எந்த நடிகர் பின்னால் ப்ரொடியூசர்ஸ் கியூ கட்டி நிற்கிறாங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம பிஸ்மி கொஞ்சம் லேட்டாகவே பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ரஜினி பின்னால் வந்து எந்த ப்ரொடியூசரும் கியூவில் நிற்கல. ஏன், சமீபத்தில் லைகா நிறுவனம் வந்து அவரை வச்சு படம் பண்ணலான்னு கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ ரஜினியோடைய சம்பளத்தை கேட்ட உடனே லைகா நிறுவனம் என்ன பண்ணாங்க, இவருடைய கடந்த படத்துடைய வசூல் என்ன அப்படிங்கிறத கூட்டி கழித்து பார்த்தாங்க. இவருக்கு சம்பளம் கொடுக்குற தொகை கூட ரிட்டர்ன்ஸ் வரல. ஸோ அதனால் ரஜினியை வச்சு படம் பண்ண முடியாதுன்னு கிளம்பிட்டாங்க. இப்படி தான் ரஜினியோடைய நிலைமை இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லை, கியூவில் நிற்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பிஸ்மி பேசியிருக்காரு. பிஸ்மி அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்களை மட்டுமே பேசும், ரொம்ப பழைய படங்களுக்கு போக வேண்டாம். பைரவாவில் நாகிரெட்டி அதாவது விஜயா ப்ரொடக்ஷனை காலி பண்ணார். மெர்சலில் வந்து தேனாண்டால் பிலிம்ஸை காலி பண்ணார். பிகில் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்பாத்தி அகோரம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டை காலி பண்ணார். புலி படத்தில் பிடி செல்வகுமாரை காலி பண்ணார். இப்படி பல ப்ரொடியூசர்ஸை காலி பண்ணது விஜய் தான். அதனாலேயே எந்த ப்ரொடியூசரும் அவரை வச்சு படம் பண்ண முன் வரலை. வேற வழி இல்லாமல் சொந்த பணத்தை போட்டு லலிதை வச்சு மாஸ்டர் படம் எடுத்தார். அது சுமாராக போச்சு. உடனே விஜய் அவர்கள் என்ன பண்ணார், தமிழில் நம்மளை வச்சு படம் பண்ண எந்த ப்ரொடியூசரும் முன் வரலை, நம்ம ஆந்திராவுக்கு போகலான்னு தில்ராஜை போய் கூட்டிகிட்டு வந்தார். தில்ராஜை கூட்டிகிட்டு வந்து படம் பண்ணார். ஸோ அவர் நம்பர் ஒன் பேசி அவர் காணாம போயிட்டார். இனி தமிழ் பக்கம் அவர் எட்டி கூட பார்க்க மாட்டார், ஏன்னா விஜய் அவரையும் காலி பண்ணிட்டார். வேறு வழி இல்லாமல் திரும்பவும் சொந்த பணத்தை போட்டு லலிதை வச்சு லியோன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு தொடர்ந்து விஜய்க்காக சொம்படிக்கிற திரு பிஸ்மி அவர்களே, பத்திரிகையாளர் தயவு செஞ்சு போட்டுக்காதீங்க. நீங்கள் பத்திரிகையாளர் கிடையாது, நீங்கள் விஜயோடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்டில் ஒருத்தர்.